இயக்குனர் ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் தன்னோட 170வது படத்தில் நடிக்கிறாரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கும் அனிருத் தாங்க இசையமைக்கிறாரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்தை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தில் 32 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சனும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்ட்டு சொல்லப்படுது. இந்நிலையில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க தெலுங்கு நடிகர் நாணி கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டுருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதில் 20 நிமிட காட்சிகளில் மட்டுமே இவர் வருவார்னு சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே நாணி இந்த படத்தில் இணைகிறாரா இல்லையா அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே ரஜினிகாந்துடைய நடிப்பில் உருவாகி இருக்க ஜெயிலர் திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராகிருச்சு. கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகவும் போகுது. அந்த படம் ரசிகர்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு பெறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.